ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. இங்கே நல்லா மழை பெய்கிற மாதிரி இருக்குது, அங்கே எப்படி இருக்குன்னு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ இதை போஸ்ட் பண்ணும்போது ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மந்த்லி ஒன்ஸ் நான் வந்து ஏதோ லைவ் குக்கிங் பண்ணலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தயவு செஞ்சு லைவ் குக்கிங் பண்ணலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வெஜ் பிரியாணி செய்ய போகிறோம், ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறோம். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்மதி ரெண்டு சுட்டி எடுத்துருக்காங்க. இந்த சுட்டியில் வந்து ரெண்டு சுட்டி எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக சமைக்கிற சுட்டி இருக்குங்களா, வீட்டுக்கு சமைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி சின்ன சுட்டியில் ரெண்டு சுட்டி எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு ரெண்டு பீஸ் எடுத்துக்கலாம். இதை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு பாயில் பண்ணிடுங்க. இப்போ சோயா பீன்ஸ் எடுத்துக்கலாம். சோயா பீன்ஸ் சோயா பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கப் எடுத்துக்கலாம். ரெண்டு கப்புமே இந்த உருளைக்கிழங்கோட அப்படி வேக வச்சுருங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, கோசு, அப்புறம் கேரட்டு, அப்புறம் எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க ஜீரணத்துக்காக. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் பட்டை லவங்கம் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. பட்டை சீரகம் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து உப்பு, மிளகு பொடி, கரம் மசாலா அதெல்லாம் எடுத்துக்கோங்க. எல்லாமே நான் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனையும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் பார்த்திங்கன்னா நெய் ரெண்டு டீஸ்பூன் விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ஆயில் விட்டுக்கலாங்க. நெய் மட்டும் வேண்டாம், ஆயிலும் சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாய் லைட்டாக வணங்கினதுக்கப்புறமா இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நான் மூணு வெங்காயம் எடுத்துருக்கேங்க, நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் மூணு, நல்லா வணங்கினதுக்கப்புறமா லைட்டாக பச்சை வாசத்தோடையே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. கடைசியாக சேர்த்திங்கன்னா இஞ்சியோட வாசம் அப்படியே இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு வாசமெல்லாம் போனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா ஒட்டை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி சேர்த்துக்குங்க. உள்ள இருக்கிற விதை எல்லாமே எடுத்துருங்க. விதை அந்த மேலே இருக்க தோல், இந்த காம்பு எல்லாமே எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. ஏன்னு கேட்டால் சுகருக்கு அது கொஞ்சம் கெட்டது, ஸோ அது வேண்டாம். உள்ளக்கிற விதையெல்லாம். இப்போ கேரட்டு, கோஸு, கேரட் பார்த்தீங்கன்னா ரெண்டு எடுத்துருக்கேங்க. கோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முழு கோஸ் இல்லை ஹாஃப் கோஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், சொருக்குங்க. இப்போ சோயாபீன்ஸ் எடுக்க இப்போ தண்ணியில் போட்டு வச்சுக்கலிங்களா, அதுவும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு நான் வந்து ஒரு சொருகிட்டேன், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ஒரு டைம் பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா ஒரு டைம் வணக்கி விட்டுட்டு மசாலா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு அதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா உப்பு, தேவையான உப்பு, மிளகுப்பொடி, கொத்தமல்லி பொடி, ஜீரகப்பொடி அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. மிளகு, மிளகு பொடி. இப்போ வந்து தயிர் கூட கொஞ்சமாக புதினாவை லைட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி நான் பார்த்தீங்கன்னா புதினாவை வந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, தயிரோட சேர்த்து போட்டியும் நல்லாயிருக்குங்க. இப்போ எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் சேர்த்திங்கன்னா ஜீரணம் சீக்கிரம் ஜீரணமாயிரும். எப்போவுமே பிரியாணி பண்ணும்போது லைட்டாக எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கிறது நல்லதுங்க. கொஞ்சம் ஒரு ஹாஃப் எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. கடைசி உடம்பு கலக்கிட்டு பவுடரை சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி கலந்துடலாங்க. இப்போ அரிசி பார்த்திங்கன்னா ரெண்டு சுட்டி எடுக்கிறோம்னா அதோட ஹாஃப் நான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நான் கரெக்டாக இருக்குங்க ரெண்டு சுட்டிக்கு. இப்போ நாங்கள் நம்ம நார்மலாக நம்ம வெள்ளை சாப்பாடில் செய்கிறோன்னு பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு சுட்டி சாப்பாடு எடுக்கிறோம்னா அதுக்கு நிறைய தேவைப்படும். ஸோ ரெண்டு சொம்பு தண்ணி விடுற மாதிரி இருக்குங்க, அப்போ தான் அது வேகும். இது பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்மதி அரிசினால் நிறைய ஊற்றின குழக்குழன்னு ஆயிருங்க. ஸோ ரொம்ப வேண்டாம், நம்ம அரிசி சேர்த்துடலாங்க. நான் வந்து ஒரு 30-20 நிமிஷம் ஊற வச்சா போதுங்க அரிசியெல்லாம், ரொம்ப ஊற வைக்கணும்னா. கடைசியாக ஒட்டாமக்கிறதுக்காக ஆயில் சேர்த்துருங்க, அவ்வளோதான். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 விசில் விட்டால் போதும். அடுப்பை ஃபுல்லிலேயே வைங்க. எப்பவுமே
அதோடய விசில் எடுத்துகிட்டு தான் நாம் மூடி வைக்கணுங்க. உள்ளக்க ப்ரெஷர் போனதுக்கப்புறம் தான் புதுசாக அந்த ஹீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். நல்லா ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா ஒரு 3-4 minutes விசில் வர ஆரம்பிச்சுருங்க. ஒரு 4-5 seconds மேலே நிறையவே ஆகும். 2 விசில் விட்டதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். இது நம்ம நார்மல் சாப்பாடு கிடையாது இல்லைங்களா, இது வந்து பாஸ்மதி ரைஸ்னால எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும். எல்லாமே தண்ணியாகட்டும் விசில் ஆகட்டும் ஒருபடி கம்மியாக தான் இருக்கணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நம்ம வடச்செடியை எடுத்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்து ஓப்பன் பண்ணி அதுக்கு மேலே வச்சுருங்க. நல்லா வாசமாகும். நான் சாக்கோல் வைக்க மாட்டேங்க, அதை சாக்கோல் அங்கிட்ட இல்லைப்போ, அதனால நான் அப்படி பண்ணிட்டேங்க. நான் பிளேட்டிங் பண்ணி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா வாசமாக இருக்குங்க, உப்பு காரம் எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை, சேஃபாக இருங்க.